உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் நூப் சேனல். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சும்மா சுவாரஸ்யமான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒன் பஞ்ச் மேன் கொலாபரேஷன் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம சர்வருக்கு வரப்போகிற வந்திருக்க ஈவெண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. ஸ்கிப் எதுவுமே பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாப் அப்டேட்டுக்கு போயிடலாம். டுடே நைட் அப்டேட் வந்து ஒரு நேற்று தான் போட ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நேற்று தான் போட்டோம். ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்திங்கன்னா கவுத்து விட்டானுவேன். ஏன்னா நான் வந்து இன்னொரு சர்வரில் போய் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த லூட் பாக்ஸும் இந்த இது மட்டும் தான் இருந்தது. இந்த இத்து போன பண்டில் இருக்கலாம், இது மட்டும் தான் இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டைமண்டை குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் மனசு மாறிட்டாங்க போல். அதுக்கு வந்திருந்தேனா நான்லாம் வச்சு ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேட்டிருக்கணும். ஏன்னா எல்லாமே அந்த லூட் பாக்ஸும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அது என்னது இந்த பண்டில் இருக்கலாம், அந்த பண்டில் ரெண்டுமே வந்து யாருமே வந்தது தான். சும்மா பெயிண்ட் அடித்து நம்மளுக்கு வந்து 500 டைமண்டுக்கு விற்க பார்க்காங்க. இதெல்லாம் யாருமே வாங்கிடாதீங்க. அடுத்து வந்து நம்ம சர்வருக்கு இப்போ பார்த்திங்கன்னா 7 லக் ராயல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை புதுசாக வந்திருக்க லக் ராயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ராயல், அதாட்டு பவுண்டி ஹண்டர் குரோனோ அப்படின்ட்டு வந்திருக்கு. இது என்ன பொறுத்தளவில் இந்த கேரக்டர் ராயல் வந்து ஒர்த்து தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து 25 டைமண்ட் தான் ஸ்பின் கேட்காங்க. அதில் நம்மளுக்கு லக்கில் ஒரு கேரக்டர் விழுந்துட்டாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அந்த ஃபேக்மெண்ட் இல்லாமல் ஒரு A124 இல்லைனா ஊகாங்கு இல்லைனா இன்னும் நிறைய நல்ல கேரக்டர் இருக்குது. உங்களுக்கு குரோனோவே விழுந்தாலும் லக் தான். ஹலாக்கு கே அந்த மாதிரி பெரிய கேரக்டர்லாம் கொண்டு வரல, சின்ன சின்ன கேரக்டர் ப்ளஸ் பெரிய கேரக்டராக குரோனோ கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், விழுந்தால் அவங்களுக்குலாம் லக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா A124 இல்லை ஊக்காங்காக இருக்கட்டும், 500 டைமண்டு மதிப்புள்ள கேரக்டர் உங்களுக்கு 25 டைமண்டில் விழுந்தால் அவங்களுக்கு லக் தான். ஆனால் கொடுக்க மாட்டாங்களா, ஃப்ராக்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் அப்படின்ட்டு பெர்முடா 2.0க்கு தான். இது பெர்முடா 2.0 ப்ளஸ் ஒன் பஞ்ச் மேனுங்கிற சீரீஸ் கூட கொலாபரேஷன் வைக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோடய கேலண்டர் நம்மளுக்கு வந்துட்டு 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம இது அந்த இது விளையாண்டு நம்ம லாகின் பண்ணி இல்லை மிஷன் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 5 நீங்கள் லாகின் பண்ணுறது மூலியமாகவே 5 டைமண்ட் ராயல் கார்டு தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி தான் பெர்முடா 2.0 போட்டிருக்காங்க. அது வரைக்கும் தான் இருக்குமா என்னன்னே தெரில, ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி கிடைக்கும் போது அதை வச்சு நம்ம எல்லா இதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அந்த பண்டில்ஸ் அந்த ஸ்கேட்ஸ் போர்டு எல்லாமே காமிக்க சரிங்க, ஸ்கேட் போர்டுங்கிற ஸ்கேட்ஸ் போர்டுன்னு வந்துட்டு அந்த இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணுற மூலியமாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியில் டிஸ்கவர் த மேப்பு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா மேப்லேயும் எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் பேருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தருவாங்க. நான் அந்த பண்டில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கேன். இது இந்த அதாவது இந்த ரோஸ் பூ டோக்கன் வந்து எல்லாருமே எடுத்துவாங்க. ரோஸ் பூவா என்ன பூவோ அந்த டோக்கன் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து 3 லேடி பண்டில் தந்திருக்காங்க, 3 சர்ஃப்போர்டு தந்திருக்காங்க. என்கிட்ட அந்த 1 லேடி பண்டில் ஸ்டோரில் இல்லை, ஃபஸ்ட் உள்ள லேடி பண்டில், அடுத்து கடைசி உள்ள ஸ்கேட் போர்டு ஸ்டோரில் இல்லை. நான் மீதி 2 இருக்குல்ல அதெல்லாம் காமிக்கேன். அவங்க ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பண்டில் வந்து இதுதாங்க. ஃபஸ்ட்டு இருக்க பண்டில் இல்லை, 2வது இருக்க பண்டில் வந்து இதுதான். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்து பண்டில் வந்து இந்த பண்டில். இந்த பண்டில் என்ன பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு உள்ள பண்டிலே ஒருத்து தான், இந்த பண்டில் அவ்வளோலாம் ஒருத்து இல்லை. அடுத்து வந்து என்ன ஸ்கேட் போர்டு தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த 2 பண்டில் தான் இருக்குது. இன்னொரு பண்டில் வந்து ஸ்டோரில் இல்லை, லெஜெண்ட்ரின்னு நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் ரேராக இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்கேட் போர்டு பக்கம் போயிடலாம். ஸ்கேட் போர்டில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தரப்போகிறாங்கன்னா அந்த பண்டில் இருக்கா இருக்கான்னு தேடி பார்த்தேன், ஆனால் அந்த பண்டில் இல்லை. நம்ம ஸ்கேட் போர்டுக்கு போயிடலாம், இங்கே போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஸ்கேட் போர்டில் நம்மளுக்கு என்ன ஸ்கேட் போர்டெலாம் தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தரப்போகிறது வந்திங்கனா இந்த ஸ்கேட் போர்டு தான். இந்த ஸ்கேட் போர்டு என்ன பொறுத்தளவு ரொம்ப சூப்பராக இருக்குது. 2வது வந்து இதுதான் தரப்போகிறாங்க. 3வதுக்கு வந்து இதில் இல்லை, அது என்னது இது ஸ்டோரில் இல்லைங்க, அதனால் 3வது வந்து காமிக்க முடியல. 6 இது தராங்களா, 6 இதில் 4 இது தான் ஸ்டோர்லேயே இருக்குது, மீதி 2 வந்து இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே டைமண்ட் ராயல் கார்டு 2 தராங்க. நீங்கள் வந்து 5 ஸ்குவாட் மேட்ச் விளையாண்டாலே போதும், உங்களுக்கு 5 இது தந்துடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்ட வாசி பேன் ஸ்கின்னு அங்கே மீனா சர்வர், அதாவது அரேபியன் சர்வருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சர்வரே எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பேனு 150 டைமண்ட், அடுத்து பார்த்திங்கன்னா 300 டைமண்ட் டாப் அப் பண்ணால் அந்த இப்போ டைம் ட்ராவலர் வந்திருக்கலாம், அந்த டைம் ட்ராவலோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்காங்க. என்ன பொறுத்தளவில் இந்த டாப் அப் நல்ல வேலை நம்மளுக்கு வரல, ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் கூட அழிக்க முடியாது. அந்த ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால்
அதை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டு வந்து இது ஃப்ரீ ஃபயரில் தான் போட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லீக்கர்ஸ் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணி இந்த பெட்டு நம்ம எல்லாருக்குமே மெயில் பாக்ஸில் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 ஷேருக்கு வந்து இந்த 10,000 ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த அதனது இந்த பெட்டு கிடைக்கும். இந்த பெட்டோட பேர் பீஸ்டான். இதோட எபிலிட்டி டெஸ்ட்டு அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், அந்த வீடியோவோட லிங்க் மேலே தரேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எல்லோரும் ஒன் டாப் வீடியோ வேணும், ஒன் டாப் வீடியோ ட்ரிக்ஸ் சொல்லி தாப்புறோம் அப்படின்னு கேட்கிங்க. நான் அதையும் முன்னாடியே போட்டிருக்கேன், ஃபுல்லாக தெல்ல தெளிவாக போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஒன் டாப் அடிக்கலாம். அதோட லிங்க்கு கூட மேலேயே தரேன், லிங்க் இல்லைனா ஐ பட்டனில் தரேன் பார்த்துக்கோங்க, இல்லைனா கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் தரேன் அதில் பார்த்துக்கோங்க. ஒன் டாப் வந்து அந்த இதில் சூப்பராக அடிக்கலாம், எல்லா கண்ணுக்குமே போட்டிருக்கேன், அது எல்லாமே பார்த்துருங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஒன் டாப் அடிக்கலாம். ஒன் டாப் அடிக்க தெரியாமல் நீங்கள் வந்து யாருக்கும் நூபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து ஃபயரில் ஒன்று வந்துட்டு அதனால் ஐஸில் ஒன்று வந்தே ஆகணும். ஐஸில் நம்மளுக்கு வந்து தரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ தந்தால் தான் உண்டு, ஏன்னா இப்போ தான் கிறிஸ்மஸ்ஸு, இப்போ தருவாங்க கண்டிப்பாக. ஏதாட்டும் ஒரு வெப்யூனில் இந்த ட்ரெஸ் பண்டில், சாரி இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் ட்ரெஸ் பண்டில்னே தான் வருது. இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்யூனில் கண்டிப்பாக வரும் இந்த மாதம், இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த ஃபயர் ஃபிஸ்ட்டு ஸ்கின்னாக இருக்கட்டும், இதில் ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வருது. அடுத்து அந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸில் வந்து ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வருது, அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க நீங்கள், நம்மளை முன்னாட்டிருந்தே வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா முன்னாடியெல்லாம் போய் பாருங்கள் அந்த வீடியோவை. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்குமே இப்போ வந்து ஒரு டைமண்ட் ராயல் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சர்வருக்கு மட்டும்தான் டைமண்ட் ராயல் வந்து மேல் பண்டில் தந்திருக்காங்க, மற்ற சர்வருக்குலாம் ஃபீமேல் பண்டில் தான் தந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் தான், இந்த பண்டிலை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் மோசமாக தான் இருக்குது. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 சர்வரில் வந்து ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு இப்போ ஒரு புகை விடும்ல வாயிலேருந்து அந்த பண்டில் இருக்குல்ல, அந்த பண்டிலோட ஃபீமேல் பண்டில் நிறைய தடவை போயிட்டுருக்கு. இது வந்து புதுசாக உள்ளே வந்திருக்கு, எதுக்குன்னே தெரில. இது ஒரு டைமண்ட் ட்ரையலாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம சர்வருக்கு வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம சர்வருக்குலாம் இந்த மாதிரி இத்து போன பண்டில் தான் போட்டாலே வாணுவேன். இந்த மாதிரி இத்து போன பண்டில் போட்டு நம்ம எங்கே போய் விளாட போகிறோம், இதை போட்டு விளாட முடியுமா ஃபஸ்ட்டு? அப்படி தான் இருக்குது இந்த பண்டில் பார்த்திங்கன்னா. இந்த இது வந்திங்கன்னா யாருமே டைமண்ட் ட்ரையல் கடைலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து நல்ல நல்ல டைமண்ட் ட்ரையல் வரும், அதுக்கெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டைமண்ட் எல்லாம் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மேஜிக் கியூப்ல கொடுத்து கடுப்பு எடுப்பானுவா. அடுத்து வந்து ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் தான் போட்டிருக்காங்க. அதாட்டு 1-ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து புது கொலாபரேஷன், இப்போ தான் குரோனோட கொலாபரேஷன் முடிஞ்சது. புது கொலாபரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனுங்கிற ஒரு சீரீஸை வச்சு வரப்போது, அதில் வந்து என்னெல்லாம் வரப்போது நான் உங்களுக்கு காட்டுதேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்கன் ஸ்கின்னுங்க. இந்த ஷாட்கன் ஸ்கின்னுக்கு என்னடா பவருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாட்கனோட பவரை வந்து நான் இப்போவுமே ரிவீல் பண்ணியிருப்பேன். ஒரு டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, அதுதான் அது எது மைனஸ்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக ஒரு அக்யூரஸியில் நான் ரேஞ்ச் மைனஸ் ஆகிருக்கும். டபுள் ரீலோட் ஸ்பீடு குடிச்சது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இதுதான். ஏன்னா நம்ம வந்து எம்பி பார்ட்டி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நம்ம ரீலோட் பண்ணுற நேரத்தில் நம்மளை அழுத்தி பிடிச்சி கொண்டுருவாங்க. ரீலோட் ஸ்பீடு டபுளாக கொடுத்துருக்கிறது வந்து என்ன பொறுத்தளவில் ஒருத்த தான். ஏன்னா நம்ம ரீலோட் பண்ணதே தெரியாது, டப்புன்னு புல்லட்டை வச்சு அடிச்சுட்டு தூர போயிட்டே இருக்கலாம். எம்பி பார்ட்டி பிளேயர்ஸ்க்கெலாம் இந்த கன்று ஒரு ஆப்பு தான். இது வந்து எதில் வரப்போதுன்னு தெரில, நம்மளுக்கு வெப் வீண்டில் வரலாம் இல்லை ஃபேடட் வீலில் வரலாம். எனக்கு தெரிஞ்சு வெப் வீண்டில் வரப்போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஒரு கொலாபரேஷனில் வரப்போது, அதனால் ஃபேடட் வீலில் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வெப் வீண்டில் வந்தாலும் கொஞ்சம் நல்ல டைமண்ட் கொடுங்கும். அதே ஃபேடட் வீலில் வந்து அவங்களுக்கு ஒரு 800 டைமண்ட்லேயே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நீங்கள் ஃபேடட் வீலில் இருக்கிறது அது வந்து ட்ராகன் ஏ கேக் அப்படி இருந்தது, இதுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. டைமண்ட் கூட்டினாலும் கூட்டிடலாம். அடுத்து வந்து நிறைய பண்டில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாமே அந்த ஒன் பஞ்ச்மேன் சீரீஸில் தான் வரப்போது. இந்த பண்டில் தான் இருக்கிறதுலே நல்ல பண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில். யானை அப்படி சொல்லுதோம்னா நைட் ஃபுல்லாக தூங்காமல் கடந்து விளையாடுவீங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் பண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பஞ்ச் மேனோட ஃபுல் பண்டிலுங்க. இதுதான் ஒன் பஞ்ச் மேனோட அஃபீஷியல் பண்டில். இந்த பண்டிலும் நம்மளுக்கு வரப்போகுது. இது எல்லாமே வெப்வீண்டிலையா இல்லை ஃபேடட் வீலா எப்படி வரப்போகுதுன்னே தெரில, அதெல்லாம் பொறுத்திருந்தது தான் பார்க்கணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு தாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க, அடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிகிட்ருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.